தீபாவளி வாழ்த்துக்கள். வணக்கம், சொல்லுங்க. நீங்க என்ன கேள்வி கேட்கணும்? கேள்வி என்ன? ஒரு நாள் கேளுங்க சார். 68 ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். அதெல்லாம் அந்த படம் ரிலீஸ் டைமில் ப்ரொடக்ஷனோட அனுமதி எடுத்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறோம். ஓகே, எல்லாமே அப்போ சொல்கிறோமே. ஓகே, நன்றி. ஏன்னா அவரோட பர்மிஷனோட சொல்லணும், ப்ரொடக்ஷனோட டைரக்டரோட பர்மிஷன் அது. அதனால ஷூட்டிங் நான் ஆரம்பிச்சாச்சு, கண்டிப்பாக சொல்கிறேன். தனிப்பட்ட ஹரா வந்து படத்தை ஷூட்டிங் டைரக்டர் சொல்கிறார். சொல்லுங்க ஐயா, ஹரா படத்தோட இயக்குனர் சொல்லுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கு. இப்போ சொல்லுங்க சார். என்னோட முதல் படங்கள் நீங்கள் பார்க்கலன்னு தெரியுது, இதில் வேற ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க சார். நான் எப்பவுமே ஹீரோவாகவும் வில்லனாகவும் சப்போர்ட்டிவாகவும் நடிச்சிருக்கேன் ஐயா, உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் படத்தை பற்றி பேசுகிறேன். எல்லா காலத்தையும் பண்ணியிருக்கேன் சார். வந்து இப்போ நீங்கள் எல்லா படங்களும் பார்த்தும்போது மாறுபாடு பண்ணியிருக்காரு. இப்போ ஹரா வந்து சார் ஹீரோவை பண்ணியிருக்காரு. படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. அந்த ஃபெஸ்டிவல் பிளானு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் படத்தில் ஃபெஸ்டிவல் பிளானு போஸ்ட் ப்ரொடக்ஷன் படத்தில் இருக்குது. டெஃபினட்டாக ஒரு பெரிய சாரோட கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். அப்பா பொண்ணு பாண்டிங். அந்த படம் முடிச்சிருக்காரு. அந்த படத்தை அடுத்த ரிலீஸ் ஆக போகுது சார். இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலை சூப்பராக இருக்கு. உங்களுக்கு தெரியாது தான் என்ன? தேங்க்யூ. அடுத்தது ரொம்ப ஓவரா இல்லை உங்களுக்கு? ஒரு இன்டர்வியூல 68 பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நடக்கிற காரியமா இது. நன்றி. நான் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டேன். என்ன பிரச்சனை உங்களுக்குன்னே தெரியலையே. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு, அதே ஒரு 15 வருஷம் கழிச்சு திரும்பி வரீங்க. என்ன கேள்வியே சொல்லலையே. இப்போ சூப்பராக இருக்கும் தானே சொல்றேன். சூப்பராக சார். அதாவது எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க எந்த காலம்? ஒரு ஃபீலிங் இல்லையா? நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலையா இப்போ எடுக்கிற படங்கள்? அப்படியா? யார் சொன்னாங்க? அவர்கிட்டயே கேளுங்களேன் டீடைல். 68ல வந்து நீங்க வில்லன் ரோல்ன்றா உண்மை தானே சார்? படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். கதையை சொல்லணும், லொகேஷன் சொல்லணும், எத்தனை நாளுங்கிறது எல்லாமே சொல்ல முடியுமா சார்? தளபதி படம் சார், வெயிட் பண்ணுங்க. என்னோட ஃபேன்ஸ் இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுறது நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபேன்ஸ் இல்லாமல் நான் இல்லை. இத்தனை வருஷமா எனக்கு முதுகு எலம்பா இருக்கிறவங்க அவங்க தான். அவங்களுக்காக தவிர இப்போ மறுபடியும் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட நோக்கம். ஹோப் ஐ ஒன்ட் டிசப்பாயிண்ட் தெம் இன் ஹராங்கிற படத்துலேருந்து. அதான் முதல் ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் என்னோட படம். நீங்களும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருந்துட்டேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி ஐயா. நன்றி ஐயா. தேங்க்யூ. எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி வாழ்த்துக்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுதான் நினைக்க ஆரம்பிச்சிருக்கேன். நன்றி. பாத்தீரா, இதுக்கு நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி.